எப்படி தோசை ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க, இது வந்து ராகி, வெள்ளை சோளம், இது வந்து கம்பு. நல்லாமே ஒரு ஒரு கிலோ வாங்கி, மூணுமே ஒரு ஒரு கிலோ வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க. இது மூணுமே சிறுதானியம், இதில் மூணுமே நிறைய சத்து இருக்கு. இது எப்படி செய்ய பார்க்கலாம். ராகி ரெண்டு கரண்டி எடுத்துக்கோங்க. வெள்ளை சோளம் ரெண்டு கரண்டி, பெரிய கரண்டிங்க, நம்ம தோசை மாவு ஊற்றுற கரண்டி. கம்பு ஒன்றரை கரண்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிடுறாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு பாருங்க, மாவு கரைச்சாச்சு, தோசை மாவு பார்த்து கரைச்சாச்சு. பாருங்க, இது மாதிரி நீங்கள் மாவு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா உடனடியே ஊற்றிக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்குது, ஹெல்த்தியான தோசை. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கங்க. பாருங்கள் தோசை, பாருங்கள் தோசை ஊற்றி நல்லா வந்திருக்கு. ரெண்டு சைடு திருப்பி போட்டு எடுத்துருங்க. இன்னொரு தோசை வச்சு ஊற்றுறாங்க. தக்காளி சட்னியோடு நல்லா இருக்குங்க. தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு நான் தக்காளி சட்னி செஞ்சுருக்கிறேன், சாப்பிட்டு பாருங்க, நல்லாயிருக்கும்.